வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சியினர் இறங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக பாஜக சார்பில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் களமிறங்க உள்ள அக்கட்சியின் வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் முதற்கட்டமாக 195 வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தவ்டே வெளியிட்டார். இந்நிலையில் புதுச்சேரி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் வேட்பாளர் யார் என்பதை பாஜக விரைவில் அறிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருவார் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 5 வயது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் தீவிர போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு மணவெளி தொகுதியில் உள்ள தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், பூரணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து போடும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த சுகாதார மையங்களுக்கு நேரில் சென்று குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் சாய் ஆனந்த், பாலசுப்ரமணியம், சுபாஷினி, லோகேஷ் பாலாஜி, செல்வநாயகி மற்றும் செவிலியர்கள், உதவியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி இளம்பெண்ணின் புகைப்படத்தை இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண்ணின் புகைப்படம் இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிடப்பட்டிருந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் காரைக்குடியைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வாலிபர் அப்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக பதிவிட்டது தெரியவந்தது. அதனை அடுத்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், போலீசார் மணிமொழி, அருண்குமார், அரவிந்தன் தலைமையிலான போலீசார் காரைக்குடிக்கு சென்று பிரபாகரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டிவனம் நகரத்தில் பாதாள சாக்கடை பணி அலட்சியமாக நடைபெறுவதால் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவதால் பாதுகாப்புடன் பணி மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாஜி சாலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்து அப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அதில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த இடத்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து நடந்த சுமார் 200 மீட்டர் தொலைவில் நேற்று காலை பெண்ணிடத்தில் இருந்து திண்டிவனத்திற்கு சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி இதேபோன்று பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து நகராட்சி பகுதிகளில் அலட்சிய போக்குடன் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணியால் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாகி நடந்து வருகிறது. பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு உரிய பாதுகாப்புடன் கவனத்துடனும் பாதாள சாக்கடை பணியானது நடைபெற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வீடு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமான சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சமுதாய நலக்கூடம் அருகே வசித்து வருபவர் நாராயணன். இவரது மனைவி மைதிலி, இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். 2வது மகள் ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஆர்த்தி நேற்று மாலை
ஆறு மணி அளவில் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். இதனால் பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து ஆர்த்தியை அவரது தாயார் தேடி வந்தபோது காணாததால் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பதறிப்போய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் ஆர்த்தி கிடைக்கவில்லை. இதனை அடுத்து சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். வீடு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 300க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்தும் சரி செய்யப்படாத மின் விளக்குகள், ஐமாஸ் விளக்குகள் மற்றும் குண்டும் குழியுமான சாலைகள், சுகாதாரமற்ற குடிநீர், தெருக்களில் தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவுநீர், அதன் மூலம் ஏற்படும் சுகாதார சீர்கேடு போன்ற பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமையில் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் கலந்து கொண்டு பேசிய வழக்கறிஞர் சசிபாலன், இதுநாள் வரை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க வராதீர்கள், மக்களுக்கு நல்லது செய்ய முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் அவர்களை ஏமாற்றாதீர்கள் எனவும், உழவர்கரை தொகுதி புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது, அது மாறும், அதனை நாங்கள் மாற்றுவோம், எனவே இனியாவது அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனே ஆளும் அரசும் சட்டமன்ற உறுப்பினரும் செய்து தரவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும், அது தனது தலைமையில் அமையும் என அவர் தெரிவித்தார். திருபுவனை காவல் நிலையம் சார்பில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பிரசாரத்தை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதுச்சேரி காவல்துறையும் சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் ஆகியோர் இணைந்து நடத்திய போதை விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் திருவண்டார் கோவிலில் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ கலந்து கொண்டு ஆட்டோ பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர். போதை விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் முன்பாக யமதர்மன் வேடமடைந்த ஒருவர் போதை விழிப்புணர்வு பிரச்சார துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றார். இந்த பிரச்சாரம் திருவண்டார்கோவில், கொத்தபுரி நத்தம், திருபுவனை, குச்சிப்பாளையம், சிலுக்காரிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு வழியாக சென்று மீண்டும் திருபுவனையில் முடிவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை போலீசார், போதை ஒழிப்பு பிரச்சார தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டி வாக்கு சேகரிக்கும் பாஜகவிற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ள நிலையில், சிறுபான்மையினர் அதிமுகவிற்கு ஆதரவு அளித்து வருவது திமுக கூட்டணியில் கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும், தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை புகழ்ந்து உண்மையை பேசினார், இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி பாஜகவினர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்களை பயன்படுத்தி போஸ்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் வாக்கு கேட்டு மலிவு விளம்பரம் தேடுகின்றனர். இதனை புதுச்சேரி அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றார். மாநில அந்தஸ்து வழங்காமலும் புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் மாநிலத்திற்கு எந்த நன்மையும் செய்யாத பாஜக தேர்தல் நேரத்தில் செய்யும் கபட நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மாநில அந்தஸ்து தராத பாஜகவிற்கு முதல்வர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுகிறார் என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் இரண்டு முறை ரங்கசாமி முதல்வராக ஆதரவளித்தது அதிமுக தான் என்றும், அதனை உணர்ந்து அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற அன்பழகன், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும் என்றார். மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை உடனடியாக புதுவை அரசு அமல்படுத்த வேண்டும் என
கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் கோரிக்கை விடுத்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சார்பில் கடந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு பேருந்துகளில் மகளிர் அனைவரும் இலவச பயணம் செய்யலாம் என்கிற திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயணம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக நிறுவனம் புதிய பேருந்துகளை வாங்கியிருக்கிறது. மேலும் மின்சார பேட்டரியை பொருத்திய பேருந்தும் வாங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி நகர கிராமப்புற பகுதிகளின் வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகள் விடப்பட வேண்டும். முதல்வர் அறிவித்தபடி மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. மயிலம் அடுத்த தீவனூரில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் சுகாதாரத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டது. முகாமிற்கு தீவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை வழங்கினார். இந்நிகழ்வில் மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், மயிலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தேன்மொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் பங்காறு அடிகளாரின் 84ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் அருள் திரு பங்காறு அடிகளாரின் 84ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். முன்னதாக பங்காறு அடிகளாரின் திருவுருவ படத்திற்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், திண்டிவனம் நகர மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மன்ற நிர்வாகிகள் சுகுமார், முரளிதர், சக்திகள் ஆனந்த், குமார், தேனரும்பு, ராணி, ஐயப்பன், பத்மா, ஸ்ரீமதி, மாலா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்பகரத்தூர் தனியார் பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவன் 1 மணி நேரம் ஏகபாத ஆசனத்தில் அமர்ந்து சாதனை படைத்தார். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் 19வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் வழக்கம் போல ஆண்டு அறிக்கை, மாணவர்களின் கலை நிகழ்ச்சி, போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் என அனைத்தும் வழக்கம் போல இருந்தாலும், புதிய முயற்சியாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அப்பள்ளியின் 3ஆம் வகுப்பில் படிக்கும் 8 வயது நிரம்பிய ஸ்ரீசரன் என்ற மாணவன் ஏகபாத ஆசனத்தில் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரை சுமார் 1 மணி நேரம் அமர்ந்து சாதனை படைத்தார். சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. காரைக்காலில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் ஆர்வத்துடன் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பேத்கர் உள் விளையாட்டு அரங்கில் அர்ஜுனா விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார். இதனை அடுத்து வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற இருந்த கொடியேற்றம் விழாவிற்கு முன்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தபோது கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் இன்று பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற இருந்தது. அப்பொழுது விழாவிற்கு கோவில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென்று முறிந்து விழுந்தது. உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்து பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம்
முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் குறித்து கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு வாக்கத்தானில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் கண்ணழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி கண் மருத்துவர்கள் சங்கம், இந்தியன் மருத்துவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி EVS அமைப்பு சார்பாக புதுச்சேரியில் கண்ணழுத்த நோய் குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ரோட்டரி சங்கத்தின் ஆளுநர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் துணை ஆளுநர்கள் குமரன், திருமுருகன், புகழேந்தி, வாணி ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண் மருத்துவர் சங்க தலைவர் வனஜா வைத்தியநாதன், செயலாளர் அமித்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இதில் இந்தியன் மெடிக்கல் சங்க தலைவர் சுதாகர், செயலாளர் ஸ்ரீனிவாசன், ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தேவிகா, செயலாளர் ஹேமா பூஜ்யம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய வாக்கத்தான் தலைமை செயலகம் அருகே நிறைவு பெற்றது. சென்னை YMCA நதனத்தில் நாளை நடைபெறும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதனையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அண்ணா சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி கடந்த மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழகம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற அண்ணாமலையின் நடைபயணம் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மறுநாள் தூத்துக்குடிக்கு சென்றார். அங்கு குலசேகரன் பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாடு வருகை தருகிறார். நாளை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அதன் பிறகு சென்னை YMCA நந்தனத்தில் நடைபெறும் தாமரை பொதுக்கூட்டத்தில் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களும் பலரும் பங்கேற்க உள்ளனர். பாஜக தொண்டர்களும் குவிவார்கள் என்பதால் சென்னை போக்குவரத்து காவல்துறை வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் கூறப்பட்டிருப்பதாவது, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 4/3/2024 அன்று மாலை 5 அளவில் YMCA நந்தனத்தில் நடைபெறும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வருகிறார். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் கட்சியினர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் சென்னை வருகையின் போது விழா நடைபெறும் இடங்களை சுற்றியுள்ள சாலைகள் அண்ணா சாலை, YMCA நந்தனம் முதல் அண்ணா மேம்பாலம் வரை மதியம் 12 முதல் இரவு 8 வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சாலை பயணிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினின் 71 பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் ஐக்கிய அரபு அமீரக திமுக சார்பில் துபாய் லேண்ட்மார்க் ஹோட்டலில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அயலக தமிழர் வாரிய உறுப்பினரும் அமீரக திமுக பொறுப்பாளருமான SS மீரான் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் துபாய் வாழ் தமிழர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் மோசமான முறையில் ஆட்டமிழந்தார். வெறும் 8 3 ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தார். அவர் குறைவான ரன்கள் எடுத்தார் என்பதை விட அவரது பலவீனத்தை தமிழ்நாடு அணியின் பந்து வீச்சாளர் சந்தீப் சாரியார் சரியாக பயன்படுத்தினார். அது ரசிகர்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.